ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நாம் இரும்பு சத்து நிறைஞ்சி இருக்கிற முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பொடி கையில் இருந்துச்சு அப்படின்னா சூடான சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு கூடவே சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் சாம்பார், குழம்பு, ரசம்னு எதையுமே தேட மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்குமே இந்த பொடி ரொம்பவே மேட்ச் ஆகும். என்னோடய அத்தம்மா நிறைய விதவிதமான பொடி வெரைட்டிலாம் செய்வாங்க. அவங்க இதில் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாங்க. அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் நிறைய பொடி வெரைட்டிஸை சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரி, வாங்க இப்போ நாம் முருங்கைக்கீரை பொடியோட செய்முறையை பார்க்கலாம். இந்த மாதிரி முதிர் இல்லாத ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை கிடைக்கும் பொழுது அதை நல்லா உரிச்சிட்டு ரொம்ப பெரிய பெரிய காம்பு இல்லாமல் சின்ன காம்பு இருந்தால் தப்பு இல்லை அந்த மாதிரியே வச்சுட்டு நம்ம அலசிக்கலாம். அதை ஒரு துணியில் பரப்பி காய வைக்கலாம். இதுவே சீக்கிரம் காயணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ரெண்டு மூணு டவலில் நல்லா ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா உலர்த்தணும் அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிடும். இது காயறதுக்கு எனக்கு 5 மணி நேரம் ஆச்சுங்க. இந்த மாதிரி நல்லா உலர்த்தினதுக்கப்புறமா இந்த கீரையை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு இங்கே 1.5 கைப்பிடி அளவுக்கு கீரை கிடச்சிருக்குங்க. அடுத்ததாக ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை சேர்த்து நல்லா பொரிகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற கீரையோட அளவை பொறுத்து மீதி பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்க்குறேன். இதை கொஞ்ச நேரம் வறுத்துட்டு கூடவே அதே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். முருங்கைக்கீரையோட ஃப்ளேவரும் வாசனையும் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா இந்த பருப்பு எல்லாமே நம்ம கம்மி பண்ணிக்கணும். இல்லைனா ரெகுலர் பொடி மாதிரி ஆயிடுங்க. அதனால் அதை மனசில் வச்சுட்டு கம்மியாக பருப்பை சேர்த்துக்கோங்க. வறுத்த இந்த பருப்பை இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் எடுத்துக்கலாம். இங்கே நான் 20 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். மிளகாய் வறுபட்டு இருக்கும் பொழுதே கூடவே தேவையான அளவு புளியையும் எடுத்துக்கலாம். இங்கே நான் 1/2 நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அளவு தெரியணும் அப்படின்றதால உருட்டி காட்டியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரியே சேர்க்காமல் நல்லா உதுத்து விட்டு புளியை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் புளியில் இருக்கிற ஈரப்பதமும் போகும். அப்படி இருந்தால் தான் பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க. மிளகாய் நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். ரொம்ப கருக விடாமல் பார்த்துக்கோங்க, டேஸ்ட்டை மாற்றிடும். அதுக்கு அடுத்ததாக அடிக்கனமான வாணலி எடுத்துக்கலாம். அதில் கழுவி ஆற வச்ச முருங்கைக்கீரையை எடுத்து சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுக்கணும். இந்த கீரை வறுபடுறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் ஆச்சுங்க. அந்த அளவுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா முருங்கைக்கீரையோட கலர் மாறிடும், பொடியோட கலரும் மாறிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீரையை வறுக்கும்பொழுது கொஞ்ச நேரத்துலேயே எல்லா கீரையும் ஒன்றோட ஒன்றா ஆகிடும். ஏன்னா கீரையில் இருக்கிற மாய்ஸ்சரால் எல்லாமே உருண்டு திரண்டு வந்துடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ கையில் உதிர்த்து விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இல்லைனா பாதி கீரை வறுபட்டும் பாதி கீரை ஈரமாகவும் இருக்குங்க. அதனால் அப்பப்போ உதிர்த்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் கீரையை எடுத்து நசுக்கினோன்னா பவுடர் மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு வறுக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வைக்கலாம். அடுத்ததாக மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். வறுத்த பருப்பு, மிளகாய், புளி எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே நான் முழு மிளகாயையும் சேர்க்கலைங்க. ஒரு 4-5 மிளகாயை பேலன்ஸ் வைக்கிறேன். காரம் பத்தலைனா அப்புறமா சேர்த்துக்கலான்னு இருக்கேன். கூடவே இந்த பொடிக்கு தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா முருங்கைக்கீரை எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு. வறுபட்டதுக்கப்புறமா 1 பிடி தாங்க எனக்கு கிடச்சிது. அடுத்ததாக இந்த கீரையோடைய தோலோட 10 பல்லு பூண்டு சேர்க்க போகிறோம். சின்ன பூண்டாக இருக்கிறதால நான் முழு பூண்டையும் சேர்க்குறேன். தோலோடு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வாசனையான முருங்கைக்கீரை பூண்டு பொடி தயாராகிடுச்சு. இதை சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி தோசையில் நல்லா நைஸாக தோசையை ஊற்றி அதில் பொடியை தூவி நிறைய நெய்யை விட்டு சாப்பிட்டு பாருங்கள். 10 தோசை கூட நீங்கள் சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். போல் தேன் போல் சலனமே தான் மதியினம் நிம்மதி சிதையவே தான் நிழலை விட்டு சென்றாயே நினைவை வெட்டி சென்றாயே இனி ஒரு பிறவி உன்னோடு வாழ்ந்திடவா அதுவரை என்னை
காற்றோடு சேர்த்திடவா, உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, மருகும் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா, சிறுக சிறுக உன்னில் என்னை தொலைத்து மொழி சொல்லவா, சொல்லால் சொல்லும் என்னை வாட்டும் ரணமும் தேனல்லவா, ரணமும் தேனல்லவா.